أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم صاد நபியே, இது உம்மீது அருளப்பட்ட வேதம். எனவே இதை கொண்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவும் மோமீன்களுக்கு நல்ல உபதேசமாகவும் இதை நாம் அருளியுள்ளமையால் உம் நெஞ்சத்தில் எவ்வித தயக்கமும் நெருக்கடியும் வேண்டாம். மனிதர்களே, உங்கள் ரப்பிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். அவனை அன்றி வேறெவரையும் பாதுகாவலர்களாக்கிக் கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள். எனினும் இதன்படி நல்லுணர்வு பெறுவோர் உங்களில் வெகு சொற்பம். பாவிகள் வாழ்ந்து வந்த எத்தனையோ நகரங்களை நாம் அழித்திருக்கிறோம். நமது வேதனை அவர்களை திடீரென இரவிலோ அல்லது களைப்பாறுவதற்காக பகலில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ வந்தடைந்தது. நமது வேதனை அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவர்கள் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று சொன்னதைத் தவிர வேறொன்றும் கூறவில்லை. எனவே இதை பற்றி யாரிடம் நாம் நமது தூதை அனுப்பி வைத்தோமோ அவர்களை திடனாக விசாரணை செய்வோம். இன்னும் நம் தூதர்களையும் திடனாக விசாரிப்போம். ஆகவே பூரணமாக நாம் அறிந்திருக்கிறபடி அது சமயம் அவர்களிடம் சொல்லிக் காண்பிப்போம். அவர்கள் செய்ததை விட்டும் நிச்சயமாக நாம் மறைவாக இருக்கவில்லை. அன்றைய தினம் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உறுதி. அப்போது யாருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாக இருக்கின்றதோ அவர்கள் நம் வசனங்களுக்கு மாறு செய்த காரணத்தால் அவர்கள் தமக்கு தாமே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள் ஆவார்கள். மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் அதிகாரத்துடன் வசிக்கச் செய்தோம். அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கித் தந்தோம். எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகும். நிச்சயமாக நாமே உங்களை படைத்தோம், பின்பு உங்களுக்கு உரு கொடுத்தோம். அதன்பின் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், சிரம்பணியுங்கள் என்று மலக்குகளிடம் கூறினோம். இப்லீஸை தவிர மற்ற மலக்குகள் யாவரும் அவருக்கு தலைவணக்கம் செய்தார்கள். அவன் மட்டும் தலைவணக்கம் செய்தவர்களில் ஒருவனாக இருக்கவில்லை. நான் உனக்கு கட்டளையிட்டபோது நீ சஜிதா செய்யாதிருக்க உன்னை தடுத்தது யாது என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு இப்லீஸ், நான் அவரை விட மேலானவன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று பதில் கூறினான். அதற்கு இறைவன், இதிலிருந்து நீ இறங்கிவிடு, நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை, ஆதலால் இங்கிருந்து நீ வெளியேறு, நிச்சயமாக நீ சிறுமையடைந்தோரில் ஒருவனாகிவிட்டாய் என்று அல்லாஹ் கூறினான். இறந்தவர் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என அவன் வேண்டினான். அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று கூறினான். அதற்கு இப்லீஸ், நீ என்னை வழிகட்டவனாக வெளியேற்றி விட்டதன் காரணத்தால் ஆழமுடைய சந்ததியரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக அவ்வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான். பின் நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர்கள் வலப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பேன். ஆதலால் நீ அவர்களில் பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்துவர்களாக காணமாட்டாய் என்றும் கூறினான். அதற்கு இறைவன், நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் வெறுட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு. அவர்களில் உன்னை பின்பற்றுவோரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான்.
பின்பு இறைவன் ஆதமை நோக்கி, ஆதமே, நீரும் உம் மனைவியும் சொர்க்கத்தில் குடியிருந்து நீங்கள் இருவரும் உங்கள் விருப்ப பிரகாரம் புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் இருவரும் அநியாயம் செய்தவர்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹ் கூறினார். எனினும் அவ்விருவருக்கும் மறைந்திருந்த அவர்களுடைய உடலை மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஷைத்தான் அவ்விருவரின் உள்ளங்களில் தவறான எண்ணங்களை ஊசலாடச் செய்தான். அவர்களை நோக்கி, அதன் கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாய்விடுவீர்கள் அல்லது இச்சுவனவதியில் என்றென்றும் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவே அன்றி வேறெதற்கும் உங்களை உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினான். நிச்சயமாக நான் உங்கள் இருவருக்கும் நற்போதனை செய்பவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்து கூறினான். இவ்வாறு அவன் அவ்விருவரையும் ஏமாற்றி அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கும்படி செய்தான். அவர்கள் இருவரும் அம்மரத்தின் கனியை சுவைத்தார்கள். அவர்களுடைய வெட்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளியாயிற்று. அவர்கள் சுவனபதியின் இலைகளால் தங்களை மூடிக்கொள்ள முயன்றனர். அப்போது அவர்களை அவர்கள் இறைவன் அழைத்து, உங்கள் இருவரையும் அம்மரத்தை விட்டும் நான் தடுக்கவில்லையா? நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோ, நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், இதிலிருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவராயிருப்பீர்கள். உங்களுக்கு பூமியில்தான் தங்குமிடம் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகம் அனுபவிக்கலாம் என்று கூறினான். அங்கேயே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அங்கேயே நீங்கள் மரணமடைவீர்கள். இறுதியாக நீங்கள் அங்கிருந்தே எழுப்பப்படுவீர்கள் என்றும் கூறினான். ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடையை அளித்துள்ளோம். ஆயினும் தக்வா, பயபக்தி எனும் ஆடையே அதைவிட மேலானது. இது அல்லாஹ்வுடைய அருளின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளதாகும். இதை கொண்டு நல்லுணர்வு பெறுவார்களாக. ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடையை அவர்களை விட்டும் களைந்து சுவனபதியை விட்டு வெளியேற்றியது போல அவன் உங்களை ஏமாற்றி சோதனைக்குள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு. மெய்யாகவே நாம் ஷைத்தான்களை நம்பிக்கை இல்லாதவரின் நண்பர்களாக்கி இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் இம்மாதிரியே எங்கள் மூதாதையர்கள் செய்ய கண்டோம். இன்னும் அல்லாஹ் எங்களை அதை கொண்டே ஏவினான் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேடான செயல்களை செய்ய கட்டளையிடவில்லை. நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுகிறீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. என் இறைவன் நீரத்தை கொண்டே ஏவியுள்ளான். ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய உள்ளத்தோடு அவனை அழையுங்கள். அவன் உங்களை முதன் முதலில் உங்களை படைத்து வெளியாக்கியவாறே பின்னரும் உயிர் பெற்று அவனிடமே நீங்கள் மீளுவீர்கள் என்று நீர் கூறும். ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழியில் ஆக்கினான். இன்னொரு கூட்டத்தாருக்கு வழிகேடு உறுதியாகிவிட்டது. ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வை விட்டு ஷைத்தான்களை பாதுகாவலர்களாக்கிக் கொண்டார்கள். எனினும் தாங்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தொழுங்காலம் உங்களை ஆடைகளால் அழகாக்கிக் கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள்.
ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. நபியே, நீர் கேட்பீராக, அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள ஆடை அழகையும் உணவு வகைகளில் தூய்மையானவற்றையும் தடுத்தது யார்? இன்னும் கூறும், அவை இவ்வுலக வாழ்க்கையில் நம்பிக்கையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவையே, எனினும் மறுமையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவையாகவும் இருக்கும். இவ்வாறு நாம் நம் வசனங்களை அறியக்கூடிய மக்களுக்கு விவரிக்கின்றோம். என் இறைவன், ஹராம் என தடுத்திருப்பவையெல்லாம் வெளிப்படையான அல்லது அந்தரங்கமான மானக்கேடான செயல்கள், பாவங்கள், நியாயமின்றி ஒருவருக்கொருவர் கொடுமை செய்வது, ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போதே நீங்கள் அல்லாஹுவுக்கு இணை கற்பித்தல், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுவது ஆகிய இவையே என்று நபியே, நீர் கூறுவீராக. ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் வாழ்வுக்கும் வீழ்வுக்கும் ஒரு காலக்கெடு உண்டு. அவர்களுடைய கெடு வந்துவிட்டால் அவர்கள் ஒரு கணப்பொழுதேனும் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். ஆதமுடைய மக்களே, உங்களிடம் உங்களில் இருந்தே நம் தூதர்கள் வந்து என் வசனங்களை உங்களுக்கு விளக்கினால், அப்போது எவர்கள் பயபக்தி கொண்டு தம் வாழ்க்கையில் திருந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆனால் எவர் நம் வசனங்களை பொய்ப்பித்து அவற்றை புறக்கணித்து பெருமையடித்தார்களோ அவர்கள் நரகவாதிகளே ஆவார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். எவன் அல்லாஹுவுக்கு எதிராக பொய் கற்பனை செய்து அவனுடைய வசனங்களையும் நிராகரிக்கிறானோ அவனை விட அநியாயக்காரர் யார்? எனினும் அத்தகையவர்களுக்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து உள்ள பங்கு இவ்வுலகில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய வான தூதர்கள் அவர்களிடம் வந்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவ்வான தூதர்கள், அல்லாஹுவை விட்டு எவர்களை அழைத்துக் கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் எங்கே என கேட்பார்கள். அதற்கு அவர்கள் எங்களை விட்டு காணாமல் மறைந்து போய்விட்டார்கள் என்று கூறி, மெய்யாகவே தாம் நிராகரிப்பவர்களாக இருந்ததாக தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி கூறுவார்கள். அல்லாஹ் கூறுவான், ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தார்களில் இருந்து உங்களுக்கு முன் சென்றவர்களும் நீங்களும் நரக நெருப்பில் நுழையுங்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தில் நுழையும் போதெல்லாம் தங்களுக்கு முன் அங்கு வந்துள்ள தம் இனத்தாரை சபிப்பார்கள். அவர்கள் யாவரும் நரகத்தை அடைந்துவிட்ட பின்னர் பின் வந்தவர்கள் முன் வந்தவர்களைப் பற்றி, எங்கள் இறைவனே, இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள், ஆதலால் இவர்களுக்கு நரகத்தில் இரு மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லுவார்கள். அவன் கூறுவான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனை உண்டு, ஆனால் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்களில் முன் வந்தவர்கள் பின் வந்தவர்களை நோக்கி, எங்களை விட உங்களுக்கு யாதொரு மேன்மையும் கிடையாது, ஆதலால் நீங்களாகவே சம்பாதித்துக் கொண்ட தீவினையின் காரணமாக நீங்களும் இருமடங்கு வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவார்கள். எவர்கள் நம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமையடித்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள் வாயில்கள் திறக்கப்பட மாட்டார். மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனவதியில் நுழைய மாட்டார்கள். இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம். அவர்களுக்கு நரகத்தின் நெருப்பு விரிப்புகளும் மேலே போர்த்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு நெருப்பு போர்வைகளும் உண்டு. இன்னும் இவ்வாறே அநியாயம் செய்பவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். ஆனால் இவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ எந்த ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு துன்பம் நாம் கொடுப்பதில்லை. அவர்கள் சுவனவாசிகளாக இருப்பார்கள். அவர்கள் அதிலேயே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். தவிர இவ்வுலகில் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த குரோதத்தையும் அவர்களுடைய இதயங்களில் இருந்து நீக்கி விடுவோம். அவர்களுக்கு அருகில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் அவர்கள் கூறுவார்கள்,
இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு உரிய நேர்வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரியதாகும். அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிராவிட்டால் ஒரு காலம் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய தூதர்கள் உண்மை மார்க்கத்தையே நம்மிடம் கொண்டு வந்தார்கள். இதற்கு பதிலாக பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகவே நீங்கள் சுவரவதியின் வாரிசுகளாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து எங்களுக்கு எங்கள் இறைவன் அளித்திருந்த வாக்குறுதியை நிச்சயமாகவும் உண்மையாகவும் பெற்றுக்கொண்டோ, உங்களுக்கு உங்கள் இறைவன் அளித்த வாக்குறுதியை நீங்கள் உண்மையில் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் ஆம் பெற்றுக் கொண்டோம் என்பார்கள். அப்போது அவர்களுக்கு இடையே அறிவிப்பவர் ஒருவர் அக்கிரமக்காரர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என்று அறிவிப்பார். ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் நேர்வழியை விட்டு மனிதர்களை தடுத்து அதை கோணலாக்கவும் விரும்பினர். மேலும் அவர்கள் மறுமையையும் நம்பாது மறுத்தனர். நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் ஆகிய இவர்களுக்கு இடையே ஒரு திரையான மதில் இருக்கும். அதன் சிகரங்களில் அநேக மனிதர்கள் இருப்பார்கள். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளின் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய அடையாளங்களைக் கொண்டு அறிந்து கொள்வார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக என்று கூறுவார்கள். அவர்கள் இன்னும் சொர்க்கத்தில் நுழையவில்லை, அவர்கள் அதில் நுழைய ஆவலுடன் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பார்வைகள் நரகவாசிகளின் பக்கம் திருப்பப்பட்டால் அவர்கள், எங்கள் இறைவனே எங்களை இந்த அக்கிரமக்காரர்களுடனே ஆக்கிவிடாதே என்று கூறுவார்கள். சிகரங்களில் இருப்பவர்கள் சில மனிதர்களை அவர்கள் அடையாளங்களால் அறிந்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு கூறுவார்கள், நீங்கள் உலகத்தில் சேமித்து வைத்திருந்தவையும் நீங்கள் பெருமையடித்துக் கொண்டிருந்தவையும் உங்களுக்கு பயனளிக்கவில்லையே. அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிய மாட்டான் என்று நீங்கள் சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருந்தீர்களே, அவர்கள் இவர்கள்தானே என்று சுவனவாசிகளை சுட்டிக்காண்பித்து, நீங்கள் சுவனவதியில் நுழையுங்கள், உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்றும் கூறுவார்கள். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து, தண்ணீரில் கொஞ்சமேனும் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள உணவில் சிறிதேனும் எங்களுக்கு கொடுங்கள் என கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் இவ்விரண்டையும் காபிர்கள் மீது தடுத்து ஹராமாக்கிவிட்டான் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொண்டார்கள். இன்னும் அவர்களை இவ்வுலக வாழ்க்கை மயக்கிவிட்டது. எனவே அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து இந்த இறுதி நாளை சந்திப்பதை மறந்துவிட்டது போன்று இன்று நாம் அவர்களை மறந்து விடுகிறோம். நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம், அதை நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம். அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்த இறுதியை அன்றி வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள்? அந்த தண்டனை நாள் வரும்பொழுது இதற்கு முன் அதனை முற்றிலும் மறந்திருந்த இவர்கள், நிச்சயமாக எங்கள் இறைவனின் தூதர்கள் சத்திய வேதத்தையே கொண்டு வந்தனர், எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் எவரும் இருக்கின்றனரா? அவ்வாறாயின் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசட்டும், அல்லது நாங்கள் உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவோமா? அப்படியாயின் நாங்கள் முன் செய்து கொண்டிருந்த தீயவற்றை விட்டு வேறு நன்மைகளையே செய்வோம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக அவர்கள் தமக்கு தாமே இழப்புக்கு ஆளாக்கிக் கொண்டார்கள். அவர்கள் கற்பனை செய்து வந்தவை பொய் தெய்வங்களும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்தான் 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து பின் அர்ஷின் மீது தன் ஆட்சியை நிலைப்படுத்தினான். அவனே இரவை கொண்டு பகலை மூடுகிறான், அவ்விரவு பகலை வெகு விரைவாக பின்தொடர்கின்றது. இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு
ஆட்சிக்கு கீழ்ப்படிந்தவையாக படைத்தார். படைப்பும் ஆட்சியும் அவனுக்கே சொந்தமல்லவா? அகிலங்களுக்கெல்லாம் ரப்பான அவற்றை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வே மிகவும் பாக்கியமுடையவன். ஆகவே மோமீன்களே, உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை. மேலும் பூமியில் அமைதி உண்டாகி சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள். அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை வழிபடுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. அவன்தான் தன்னுடைய அருள் மாறிக்கு முன் நற்செய்திகளை கொண்டு வருவோரை போல் குளிர்ந்த காற்றுகளை அனுப்பி வைக்கிறான். அவை கனத்த மேகங்களை சுமக்கலானதும் நாம் அவற்றை இறந்து கிடக்கும் வறண்ட பூமியின் பக்கம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழையை பொழியச் செய்கின்றோம். பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனிவகை விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறே நாம் இறந்தவர்களையும் எழுப்புவோம். எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக. ஒரே விதமான மழையை கொண்டே வளமான பூமி தன் இறைவன் கட்டளையைக் கொண்டு செழுமையாக பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் கெட்ட கலர் நிலம் சொற்பமான விளைச்சலையே வெளிப்படுத்துகிறது. நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம் வசனங்களை விவரிக்கிறோம். நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம். அவர் தம் கூட்டத்தாரிடம், என் கூட்டத்தாரே, அல்லாஹுவையே வணங்குங்கள். உங்களுக்கு அவன் அன்றி வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு வர இருக்கும் மகத்தான ஒரு நாளின் வேதனையை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். அவருடைய கூட்டத்தாரில் உள்ள தலைவர்கள், மெய்யாகவே நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகேட்டில்தான் திடமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு நூஹ், என் கூட்டத்தார்களே, நான் எவ்விதமான வழிகேட்டிலும் இல்லை. மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவின் தூதனாகவே நான் நிச்சயமாக இருக்கின்றேன் என்று கூறினார். நான் என் இறைவனுடைய தூதையே உங்களுக்கு எடுத்துக் கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்கின்றேன். மேலும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவிடம் இருந்து நான் அறிகிறேன் என்றும் கூறினார். உங்களில் உள்ள ஒரு மனிதர் மீது உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு நற்போதனை வருவதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் பயபக்தி உடையவர்கள் ஆவதற்கு அந்த நற்போதனை வந்துள்ளது. அதை பின்பற்றி இறைவனின் அருளுக்கு நீங்கள் ஆளாகலாம் என்று கூறினார். அப்போதும் அவர்கள் அவரை பொய்யரவே கூறினர். எனவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். இன்னும் நம் வசனங்களை பொய்யென கூறியவர்களை பிரளயத்தில் மூழ்கடித்தோம். நிச்சயமாக அவர்கள் உண்மையை காண முடியா குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர். இன்னும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நபியாக அனுப்பி வைத்தோம். அவர், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹுவையே வணங்குங்கள். அவனை அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. நீங்கள் அவனுக்கு அஞ்சி பேணி நடக்க வேண்டாமா என்று கேட்டார். அவருடைய சமூகத்தாரில் நிராகரித்தவர்களின் தலைவர்கள் அவரை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உம்மை மடமையில் மூழ்கி கிடப்பவராகவே காண்கின்றோம். மேலும் உம்மை பொய்யர்களில் ஒருவராக கருதுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், என் சமூகத்தாரே, மடமை என்னிடம் இல்லை. மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவின் தூதனாவேன் என்று கூறினார். நான் என் இறைவனுடைய தூதையே உங்களிடம் எடுத்துக் கூறுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேசியாகவும் இருக்கின்றேன் என்றும் கூறினார். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக
உங்களில் உள்ள ஒரு மனிதருக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து நற்போதனை வந்துள்ளது பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நூஹுடைய சமூகத்தாருக்கு பின்னர் அவன் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி வைத்து எல்லா மக்களையும் விட உங்களுக்கு வலிமையாலும் அதிக உயர்வை கொடுத்ததை நினைவு கூறுங்கள். எனவே அல்லாஹுவின் அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்திருக்கிறீர்? நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், உங்களுடைய இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டன. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் ஆண்டவர்கள் என ஏற்படுத்திக் கொண்டவற்றின் பெயர்களை பற்றியா நீங்கள் என்னிடம் வாதம் செய்கின்றீர்கள்? இதற்கு எந்த ஓர் ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைக்கவில்லை. எனவே உங்கள் வேதனையை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள், நிச்சயமாக நானும் உங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நம்முடைய அருளை கொண்டு காப்பாற்றினோம். நம் வசனங்களை பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவர்களை நாம் வேரறுத்து விட்டோம். ஜமூது கூட்டத்தாரிடம் அவர்கள் சகோதரராகிய சாலிஹை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களை நோக்கி, என் சமூகத்தார்களே, அல்லாஹுவையே வணங்குங்கள், அவனன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. இதற்காக நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது. அல்லாஹுடைய இந்த ஒட்டகமானது உங்களுக்கு ஓர் அத்தாட்சியாக வந்துள்ளது. எனவே இதை அல்லாஹுவின் பூமியில் தடையேதும் இன்றி மேய விடுங்கள். அதை எத்தகைய தீங்கும் கொண்டு தீண்டாதீர்கள். அப்படி செய்தால் உங்களை நோவினை செய்யும் கடும் வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று கூறினார். இன்னும் நினைவு கூறுங்கள், ஆது கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் தன் பிரதிநிதிகளாக்கி வைத்தான். உங்களுக்கு பூமியில் குடியிருப்புகளை கொடுத்தான். அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தும் கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹுவின் இந்த அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள், பூமியில் குழப்பம் செய்பவர்களாக கெட்டு அலையாதீர்கள் என்றும் கூறினார். அவருடைய சமூகத்தாரில் ஈமான் கொள்ளாமல் பெருமையடித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவர்களில் ஈமான் கொண்டிருந்த ஏழை மக்களை நோக்கி, நிச்சயமாக சாலிஹ் அவருடைய இறைவனிடம் இருந்து அனுப்பப்பட்ட தூதர் என நீங்கள் உறுதியாக அறிவீர்களோ என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவர் மூலம் அனுப்பப்பட்ட தூதரை நாங்கள் நம்புகிறோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்கள், நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளையை மீறினர். இன்னும் அவர்கள் சாலிஹை நோக்கி, சாலிஹே, நீர் இறைவனின் தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்து அழிந்து கிடந்தனர். அப்பொழுது சாலிஹ் அவர்களை விட்டு விலகிக் கொண்டார். மேலும், என்னுடைய சமூகத்தாரே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்துக் கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன். ஆனால் நீங்கள் நற்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார். மேலும், லூத்தை அவர் சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பினோ. அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார், உலகத்தில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்யவா முனைந்தீர்கள்? மெய்யாக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் காம இச்சையை தணித்துக் கொள்ள வருகிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கின்றீர்கள். அதற்கு அக்கூட்டத்தாரின் பதில், இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுங்கள்,
நிச்சயமாக இவர்கள் பரிசுத்தமான மனிதர்களாகி விடலாம் என நினைக்கின்றார்கள் என்பதை தவிர வேறில்லை. எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம். அவள் அவரை பின்பற்றாதோரில் ஒருத்தியாக பின்தங்கிவிட்டாள். இன்னும் நாம் அவர்கள் மீது கல் மாறியை பொழியச் செய்து அவர்களை அழித்தோம். ஆகவே குற்றவாளிகளின் இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் நோக்குவீராக. மதியன் நகரவாசிகளிடம் அவர்களுடைய சகோதரராகிய ஷுஐபை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் தம் கூட்டத்தாரை நோக்கி, என் சமூகத்தார்களே, அல்லாஹ்வையே வணங்குங்கள். அவன் அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது. அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்திக் கொடுங்கள். மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய பொருட்களை கொடுப்பதில் குறைத்து விடாதீர்கள். பூமியில் அமைதி உண்டாக சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறினார். மேலும் நீங்கள் ஒவ்வொரு வழியிலும் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டவர்களை பயமுறுத்தி அவர்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுத்து அதில் கோணலை உண்டு கொண்டாதீர்கள். நீங்கள் சொற்பத் தொகையினராக இருந்தீர்கள், அவன் உங்களை அதிக தொகையினராக்கினான் என்பதையும் நினைவு கூறுங்கள். குழப்பம் செய்து கொண்டிருந்தோரின் முடிவு என்னவாயிற்று என்பதை கவனிப்பீர்களாக என்றும் கூறினார். உங்களில் ஒரு பிரிவினர் எதனுடன் நான் அனுப்பப்பட்டுள்ளேனோ அதை நம்புகிறார்கள். இன்னும் மற்றொரு பிரிவினர் அதை நம்பவில்லை. அல்லாஹ் நம்மிடையே தீர்ப்பு கூறும் வரை பொறுமையாக இருங்கள். அவனே தீர்ப்பு அளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்றும் கூறினார். அவருடைய சமூகத்தினரில் பெருமையடித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவரை நோக்கி, ஷுஐபே, உம்மையும் உம்முடன் ஈமான் கொண்டவர்களையும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் ஊரை விட்டே வெளியேற்றி விடுவோம், அல்லது நீர் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுப்பவர்களாக இருந்தாலுமா என்று கேட்டார். உங்கள் மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றிவிட்டபின் உங்கள் மார்க்கத்திற்கு நாங்கள் திரும்பினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது பொய் கற்பனை செய்தவர்களாகி விடுவோம். எங்கள் இறைவனாகி அல்லாஹ் நாடினால் அன்றி நாங்கள் அதற்கு திரும்பவே மாட்டோம். எங்கள் இறைவன் தன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றான். அல்லாஹுவின் மீதே நாங்கள் பரிபூரண நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறி, எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவாயாக. தீர்ப்பு அளிப்பவர்களில் நீயே மிகவும் மேலானவன் என்றும் பிரார்த்தித்தார். அவருடைய சமூகத்தாரில் காபிராயிருந்தவர்களின் தலைவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் ஷுஐபை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவீர்கள் என்று கூறினார். ஆகவே அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளில் இறந்து அழிந்து கிடந்தனர். ஷுஐபை பொய்ப்பித்தவர்கள் அவர்கள் தம் வீடுகளில் ஒருபொழுதும் வாழ்ந்திராதவர்களைப் போல் ஆகிவிட்டனர். ஷுஐபை பொய்ப்பித்தவர்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களாகிவிட்டார்கள். இதனால் ஷுஐபு அவர்களை விட்டு விலகிக் கொண்டார். மேலும், என் சமூகத்தவர்களே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்துக் கூறி வந்தேன், உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன். ஆனால் நிராகரிக்கும் மக்களுக்காக நான் எவ்வாறு கவலைப்படுவேன் என்று அவர் கூறினார். நாம் நபிமார்களை அனுப்பி வைத்த ஒவ்வொர் ஊரில் உள்ள மக்களையும் அம்மக்கள் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாலும் பிடிக்காமல் சோதிக்காமல் இருந்ததில்லை. பின்னர் நாம் அவர்களுடைய துன்ப நிலைக்கு பதிலாக வசதிகள் உள்ள நல்ல நிலையில் மாற்றி அமைத்தோம். அதில் அவர்கள் செழித்து பல்கி பெருகிய போது அவர்கள்
நம்முடைய மூதாதையர்களுக்கும் தான் இத்தகைய துக்கமும் சுகமும் ஏற்பட்டிருந்தன என்று அலட்சியமாக கூறினார்கள். ஆகையால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் அவர்களை திடீரென வேதனையைக் கொண்டு பிடித்தோ. நிச்சயமாக அவ்வூர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம். ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம். அவ்வூர்வாசிகள் இரவில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை வந்து அடையாது என பயமில்லாமல் இருக்கின்றார்களா? அல்லது அவ்வூர்வாசிகள் கவலை இல்லாது பகலில் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை அடையாது என்று பயமில்லாமல் இருக்கின்றார்களா? அல்லாஹுவின் பிடியில் இருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா? நஷ்டவாளிகளான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் பிடியில் இருந்து அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள். பூமியில் வாழ்ந்து போனவர்களுக்கு பின்னால் அதனை வாரிசாக பெற்ற இவர்களையும் நாம் நாடினால் இவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அவ்வாறே தண்டிப்போம் என்பது இவர்களுக்கு வழிகாட்டவில்லையா? நாம் இவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டோம். எனவே இவர்கள் நற்போதனைகளுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நபியே, இவ்வூர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம். நிச்சயமாக நம் தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் முன்னால் பொய்யாக்கிக் கொண்டிருந்தபடியே நின்று இப்பொழுதும் நம்பிக்கையை கொள்பவர்களாக இல்லை. இவ்வாறே அல்லாஹ் காபிர்களின் இதயங்கள் மீது முத்திரையிட்டு விடுகிறான். அவர்களில் பெரும்பாலோரை வாக்குறுதி நிறைவேற்றுபவராக நாம் காணவில்லை. அன்றியும் அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே கண்டோம். அவர்களுக்கு பிறகு மூசாவை நம் அத்தாட்சிகளுடன் ஃபிர்அவுனிடத்திலும் அவனுடைய தலைவர்களிடத்திலும் நாம் அனுப்பி வைத்தோம். அப்போது அவர்கள் அவற்றை நிராகரித்து அநியாயம் செய்து விட்டார்கள். இத்தகைய குழப்பக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக. ஃபிர்அவுனே, நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாவேன் என்று மூசா கூறினார். அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேறு எதுவும் கூறாமல் இருப்பது என் மீது கடமையாகும். உங்களுடைய இறைவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இஸ்ரவேலர்களை என்னுடன் அனுப்பிவை என்றும் அவர் கூறினார். அதற்கு அவன், நீர் அத்தாட்சியை கொண்டு வந்திருப்பீரானால் நீர் உண்மையாளராக இருப்பின் அதை கொண்டு வாரும் என்று கூறினார். அப்போது மூசா தம் கைத்தடியை எறிந்தார். உடனே அது ஒரு பெரியதொரு மலைப்பாம்பாகிவிட்டது. மேலும் அவர் தம் கையை வெளியில் எடுத்தார். உடனே அது பார்ப்பவருக்கு பளிச்சிடும் வெண்மையானதாக இருந்தது. ஃபிர்அவுனின் சமூகத்தாரைச் சேர்ந்த தலைவர்கள் இவர் நிச்சயமாக திறமை மிக்க சூன்யக்காரரே என்று கூறினார்கள். அதற்கு ஃபிர்அவுன், இவர் உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுகிறார். எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை யாது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது தவணையை கொடுத்துவிட்டு பல பட்டினங்களுக்கு சூனியக்காரர்களை திரட்டிக் கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக. அவர்கள் சென்று சூன்யத்தில் வல்லவர்களையெல்லாம் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே ஃபிர்அவுனிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள், நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள். அவன் கூறினான், ஆம், உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகிவிடுவீர்கள். மூசாவே, முதலில்
நீர் எறிகிறீரா அல்லது நாங்கள் எறியட்டுமா என்று சூன்யக்காரர்கள் கேட்டனர். அதற்கு மூசா, நீங்கள் முதலில் எறியுங்கள் என்று கூறினார். அவ்வாறே அவர்கள் தம் கைத்தடிகளை எறிந்தார்கள். மக்களின் கண்களை மருட்டி அவர்கள் திடுக்கிடும்படியான மகத்தான சூன்யத்தை செய்தனர். அப்பொழுது நாம், மூசாவே, இப்பொழுது நீர் உம் கைத்தடியை எறியும் என அவருக்கு வகி அறிவித்தோ. அவ்வாறு அவர் எறியவே அது பெரிய பாம்பாகி அவர்கள் சூன்யத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு உண்மை உறுதியாயிற்று. அவர்கள் செய்த சூன்யங்கள் யாவும் வீணாகிவிட்டன. சூன்யக்காரர்கள் அங்கேயே தோற்கடிக்கப்பட்டார்கள். அதனால் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள். அன்றியும் அந்த சூன்யக்காரர்கள் சிரம் பணிந்து சஜிதா செய்து அகிலங்கள் எல்லாவற்றுக்கும் இறைவனாம் ரப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம். அவனே மூசாவுக்கும் ஹாரோனுக்கும் இறைவனாவான் என்று கூறினார்கள். அதற்கு ஃபிரௌன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக இது ஒரு சூழ்ச்சியாகும். இந்நகரவாசிகளை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவுடன் சேர்ந்து நீங்கள் செய்த சூழ்ச்சியே ஆகும். இதன் விளைவை நீங்கள் அதிசீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக நான் உங்கள் மாறுகை கால் வாங்கி உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து கொண்டு விடுவேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், அவ்வாறாயின் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம்தான் திரும்பிச் செல்வோம். எனவே இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ள அத்தாட்சிகளை நாங்கள் நம்பினோம் என்பதற்காகவே நீ எங்களை பழிவாங்குகிறாய் என்று கூறி, எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக. முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக என பிரார்த்தித்தனர். அதற்கு ஃபிரௌனின் சமூக தலைவர்கள் அவனை நோக்கி, மூசாவும் அவருடைய சமூகத்தாரும் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உம்மையும் உம் தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீர் அவர்களை விட்டு வைப்பீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அவ்வாறன்று, நாம் அவர்களுடைய ஆண் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழ விடுவோம். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது பூரண ஆதிக்கம் பெற்றுள்ளோம் என்று கூறினான். மூசா தம் சமூகத்தாரிடம், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், இன்னும் பொறுமையாகவும் இருங்கள். நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹுவுக்கே சொந்தம். தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரியதாக்கி விடுகிறான். இறுதி வெற்றி பயபக்தி உடையவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினான். அவர்கள் கூறினார்கள், நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் துன்பப்பட்டோம், நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்து உங்களை பூமியில் அதிபதிகளாக்கி வைக்கக்கூடும். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். பின்னர் நாம் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பஞ்சம் பிடிக்கச் செய்து விவசாய பலன்களை குறைத்து கண்டித்தோம், அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக. அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால் அது நமக்கு உரிமையாக வரவேண்டியதுதான் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்படுமானால் அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாலும் வந்த பீடை என்பார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய இந்த துர்பாக்கியமெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்தே வந்துள்ளது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் மூசாவிடம், நீர் எங்களை வசியப்படுத்த எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உம்மை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினார்கள்.
ஆகவே அவர்கள் மீது புயற்காற்றையும் வெட்டு கிளியையும் தேனையும் தவளைகளையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைப்போம். ஆனால் அவர்கள் பெருமையடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே ஆகியிருந்தனர். தங்கள் மீது வேதனை ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள், மூசாவே, உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, எங்களை விட்டும் இவ்வேதனையை நீர் நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உம் மீது நம்பிக்கை கொண்டு இஸ்ரவேலர்களை உம்முடன் மேலும் நிச்சயமாக அனுப்பிவிடுகிறோம் என்று கூறினார்கள். அவ்வாறே நாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவு வரையில் அவர்களிடம் இருந்து வேதனையை நீக்கிய போது மீண்டும் அவர்கள் தம் வாக்குறுதிக்கு மாறு செய்தே வந்தனர். ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொருட்படுத்தாமல் அவற்றை பொய்ப்பித்துக் கொண்டு இருந்ததால் அவர்களை கடலில் மூழ்கடித்து அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம். எனவே எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அந்த இஸ்ரவேலர்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளின் அதிபதிகளாக்கினோ, இன்னும் அவற்றிலே பெரும் பாக்கியங்களையும் அளித்தோ. இஸ்ராயேலின் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தால் அவர்கள் மீது உம் இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூரணமாகி நிறைவேறிற்று. மேலும் ஃபிரௌனும் அவனுடைய சமூகத்தாரும் உண்டு பண்ணி இருந்தவற்றையும் கட்டியிருந்த மாட மாளிகைகளையும் நாம் அரைமட்டமாக்கிவிட்டோம். நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரை கடலை கடந்து அழைத்துச் சென்றபோது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் அருகே அவர்கள் சென்றார்கள். உடனே அவர்கள், மூசாவே, அவர்களிடம் இருக்கும் கடவுள்களைப் போல நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கி தருவீர்களாக என்று வேண்டினர். நீங்கள் ஓர் அறிவில்லாத கூட்டத்தாராக இருக்கின்றீர்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார். நிச்சயமாக இந்த மக்கள் ஈடுபட்டிருக்கும் மார்க்கம் அழியக்கூடியது, இன்னும் அவர்கள் செய்பவை யாவும் முற்றிலும் வீணானவையே என்றும் கூறினார். அன்றியும் அல்லாஹ் அல்லாத ஒன்றையா நான் உங்களுக்கு இறைவனாக தேடி வைப்பேன்? அவனோ உங்களை உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட மேன்மையாக்கி வைத்துள்ளான் என்றும் அவர் கூறினார். இன்னும் நினைவு கூறுங்கள், ஃபிரௌனின் கூட்டத்தாரிடம் இருந்து நாம் உங்களை காப்பாற்றினோம். அவர்கள் உங்களுக்கு கொடிய வேதனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக உங்கள் பெண் மக்களை உயிருடன் வாழவிட்டார்கள். இதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வாக்களித்தோம், பின்னர் மேலும் 10 இரவுகளை கொண்டு பூர்த்தியாக்கினோம். இவ்வாறாக அவருடைய இறைவன் வாக்களித்த காலக்கெடு 40 இரவுகளாக முழுமை பெற்றது. அப்போது மூசா தம் சகோதரர் ஹாரூனை நோக்கி, நீங்கள் என்னுடைய சமூகத்தாருக்கு என் பிரதிநிதியாக இருந்து அவர்களை திருத்துவீர்களாக, குழப்பம் உண்டாக்குபவரின் வழியை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று கூறினார். நாம் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மூசா வந்தபோது அவருடைய இறைவன் அவருடன் பேசினார். அப்போது மூசா, இறைவனே, நான் உன்னை பார்க்க வேண்டும், எனக்கு உன்னை காண்பிப்பாயாக என்று வேண்டினான். அதற்கு அவன், மூசாவே, நீர் என்னை ஒரு காலம் பார்க்க முடியாது, எனினும் நீர் இந்த மலையை பார்த்துக் கொண்டிரும், அது தன் இடத்தில் நிலைத்திருந்தால் அப்போது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினார். ஆகவே அவருடைய இறைவன் அம்மலை மீது தன்னுடைய பேரொளியை தோற்றுவித்த போது அவன் அம்மலையை நொறுக்கி தூளாக்கி விட்டான். அப்போது மூசா மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். அவர் தெளிவடைந்ததும், இறைவா, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன், உன் மீது ஈமான் கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அவன், மூசாவே, நிச்சயமாக நான் உம்மை என் தூதுவத்தைக் கொண்டும் உம்முடன் நேரில் பேசியதைக் கொண்டும் உம்மை மனிதர்களில் இருந்து மேலானவராக இக்காலை தேர்ந்தெடுத்துள்ளேன்.
ஆகவே நான் உமக்கு கொடுத்ததை உறுதியாக பிடித்துக் கொள்ளும், எனக்கு நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராகவும் இருப்பீராக என்று கூறினார். மேலும் நாம் அவருக்கு கற்பலகைகளில் ஒவ்வொரு விஷயம் பற்றிய நல்லுபதேசங்களையும் கட்டளைகளையும் ஒவ்வொன்றை பற்றிய விளக்கங்களையும் எழுதி அவற்றை உறுதியாக பற்றி பிடிப்பீராக. இன்னும் உம்முடைய சமூகத்தாரை அவற்றில் அழகானவற்றை எடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிடுவீராக. அதை சீக்கிரம் பாவிகளின் தங்கும் இடத்தை நாம் உமக்கு காட்டுவோம் என்று கூறினார். எவ்வித நியாயமும் இன்றி பூமியில் பெருமையடித்து நடப்பவர்களை நம் கட்டளைகளை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன். அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்டபோதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குரிய வழி என ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தவறான வழியை கண்டால் அதனை தங்களுக்கு நேர்வழி என எடுத்துக் கொள்வார்கள். ஏனெனில் அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்யெனக் கூறினார்கள், இன்னும் அவற்றை புறக்கணிப்பும் இருந்தார்கள். இவர்கள் நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் மறுமையில் நம்மை சந்திப்பதையும் பொய்யெனக் கூறுகின்றார்களோ அவர்களுடைய நற்கருமங்கள் யாவும் அழிந்துவிடும். அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதற்கு தகுந்த கூலியை தவிர வேறு எதை பெற முடியும்? பின்னர் மூசாவின் சமூகத்தார் அவர் இல்லாத சமயத்தில் தங்கள் நகைகளை கொண்டு ஒரு காளைக்கன்றின் சிலையை செய்து அதை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதற்கு மாட்டின் சப்தத்தை போல் வெறும் சப்தம் இருந்தது. நிச்சயமாக அது அவர்களிடம் பேசவும் மாட்டாது, இன்னும் அவர்களுக்கு நேர் வழிகாட்டவும் செய்யாது என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா? அவர்கள் அதனையே தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். இன்னும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். அவர்கள் செய்துவிட்ட தவறு பற்றி கை சேதப்பட்டு நிச்சயமாக தாங்களே வழி தவறிவிட்டதை அறிந்து கொண்ட போது அவர்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள். இதனை அறிந்த மூசா தன் சமூகத்தாரிடம் கோபத்துடனும் விசனத்துடனும் திரும்பி வந்தபோது அவர்களை நோக்கி, நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இக்காரியம் மிகவும் கெட்டது. உங்கள் இறைவனுடைய கட்டளை வேதனையை கொண்டு வர அவசரப்படுகிறீர்களா என்று கூறினார். பின்னர் வேதம் வரையப்பெற்றிருந்த கற்பலகைகளை எறிந்துவிட்டு தம் சகோதரர் ஹாரோனுடைய தலைமுடியை பிடித்து தம் பக்கம் இழுத்தார். அப்போது ஹாரோன், என் தாயின் மகனே, இந்த மக்கள் என்னை பலகீனப்படுத்தி என்னை கொலை செய்யவும் முற்பட்டனர். ஆகவே என்னுடைய பகைவர்கள் என்னை பார்த்து சிரித்து ஏளனம் செய்யுமாறு என்னை ஆக்கிவிடாதீர். இன்னும் என்னை அநியாயக்கார கூட்டத்தாருடன் சேர்த்து விடாதீர் என்று கூறினார். இறைவனே, என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக. உன் ரஹ்மத்தில் நம் கிருபையில் பிரவேசிக்கச் செய்வாயாக. ஏனெனில் நீயே கிருபையாளர்களிலெல்லாம் மிக கிருபையாளன் என்று பிரார்த்தித்துக் கூறினார். இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் என்றும் பிரார்த்தித்தார். அதற்கு இறைவன், என்னுடைய வேதனையைக் கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன். ஆனால் என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது. எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடப்போருக்கும் முறையாக ஜகாத்து கொடுத்து வருவோருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவர்களுக்கும் நான் விதித்தருள் செய்வேன் என்று கூறினான். இவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சீலிலும் அவரது புகழ் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அவர் அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார், பாவமான காரியங்களிலிருந்து விலக்குவார், தூய்மையான ஆகாரங்களையே அவர்களுக்கு ஆகமாக்குவார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார். அவர்களுடைய பழுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார். எனவே இவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து
அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களே, மெய்யாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறேன். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அவனே உயிர்ப்பிக்கின்றார், அவனே மரணம் அடையும்படியும் செய்கின்றான். ஆகவே அல்லாஹுவின் மீதும் எழுத படிக்க தெரியாத நபியாகிய அவன் தூதரின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அவரும் அல்லாஹுவின் மீதும் அவன் வசனங்களின் மீதும் ஈமான் கொள்கிறார். அவரையே பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். மூசாவின் சமூகத்தாரில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர். அவர்கள் தாங்களும் சத்திய வழி நடந்து பிறருக்கும் சத்திய வழியை அறிவிக்கின்றனர். உண்மையை கடைபிடித்து மற்றவர்களுக்கு நீதம் செய்கின்றனர். மூசாவின் கூட்டத்தாரை தனித்தனியாக 12 கூட்டங்களாக பிரித்தோம். மூசாவிடம் அவர்கள் குடிதண்ணீர் கேட்டபோது நாம் அவருக்கு உம்முடைய கைத்தடியால் அக்கல்லை அடிப்பீராக என்று வகி அறிவித்தோம். அவர் அவ்வாறு அடித்ததும் அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் பொங்கி வந்தன. அவர்களில் ஒவ்வொரு வகுப்பாரும் தாம் நீர் அருந்தும் ஊற்றை குறிப்பறிந்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் மீது மேகம் நிழலிடும்படி செய்தோம். அவர்களுக்கு மண்ணு சல்வாவையும் மேலான உணவாக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூயவற்றிலிருந்து புசியுங்கள் என்று சொன்னோம். அவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹுவுக்கு மாறு செய்தார்கள். அவர்கள் நமக்கு ஒன்றும் தீங்கிழைக்கவில்லை, தங்களுக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இன்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் இவ்வூரில் வசித்திருங்கள், இதில் நீங்கள் விரும்பிய இடத்திலெல்லாம் நீங்கள் நாடிய பொருட்களை புசித்துக் கொள்ளுங்கள். சித்தத்துன், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று கூறியவாறு அதன் வாயிலில் பணிவோடு தலைதாழ்த்தியவர்களாக நுழையுங்கள். நாம் உங்கள் குற்றங்களை மன்னிப்போம், நன்மை செய்பவர்களுக்கு நாம் அதிகமாகவே கூலி கொடுப்போம் என்று கூறப்பட்டபோது அவர்களில் அநியாயம் செய்தவர்கள் அவர்களுக்கு கூறப்பட்டதை ஹிந்தத்துன் என்பதை ஹிந்தத்துன் கோதுமை என்று வேறொரு சொல்லாக மாற்றிவிட்டார்கள். எனவே அவர்கள் அநியாயம் செய்ததன் காரணமாக அவர்கள் மீது நாம் வானத்திலிருந்து வேதனையை இறக்கினோம். நபியே, கடற்கரையிலிருந்த ஓர் ஊர் மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும். அவர்கள் தடுக்கப்பட்ட சனிக்கிழமை அன்று வரம்பை மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சனிக்கிழமை அன்று கடல் மீன்கள் அவர்களுக்கு தண்ணீருக்கு மேலே தலைகளை வெளியாக்கி வந்து கொண்டு இருந்தன. ஆனால் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு வெளியாகி வருவதில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் சோதனைக்குள்ளாக்கினோம். அவ்வூரில் இருந்த நல்லடியார் சிலர் அறிவுரை சொன்னபோது அவர்களில் சிலர், அல்லாஹ் இவர்களை அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ நாடியிருக்கிறானோ, அந்த கூட்டத்தார்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நல்லடியார்கள், உங்கள் இறைவன் முன் எங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்கும், இன்னும் ஒருவேளை அவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி தாங்கள் செய்து வருவதை தவிர்த்து நேர்வழிப்படலாம் என்பதற்காகவும் தான் நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களை தீமையை விட்டு விலக்கிக் கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். வரம்பு மீறி அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்களை அவர்கள் செய்து வந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுத்தோம். தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறிவிடவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகிவிடுங்கள் என்று நாம் கூறினோம். நபியே, அவர்களுக்கு கொடிய வேதனை கொடுக்கக்கூடியவர்களையே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு கியாம நாள் வரை நாம் செய்வோம் என்று உங்கள் இறைவன் அறிவித்ததை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. நிச்சயமாக உம் இறைவன் தண்டனை அளிப்பதில் தீவிரமானவன். ஆனால் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான்.
அவர்களை நாம் பூமியில் பல பிரிவினராக சிதறி திரியுமாறு ஆக்கிவிட்டோம். அவர்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், அதுவல்லாத கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மையின்பால் திரும்பும் பொருட்டு அவர்களை நன்மைகளைக் கொண்டும் தீமைகளைக் கொண்டும் சோதித்தோம். அவர்களுக்கு பின் அவர்களுடைய இடத்தை தகுதியில்லாத பலர் அடைந்தனர். அவர்கள் வேதத்திற்கும் வாரிசுகளானார்கள். இவ்வுலகின் அற்பப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தபடி வேதத்தை மாற்றிக் கொண்டார்கள். எங்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். இதுபோன்று வேறோர் அற்பப் பொருள் அவர்களுக்கு வந்துவிட்டால் அதையும் எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹுவின் மீது உண்மையே அன்றி வேறு ஒன்றும் கூறல் ஆகாது என்று வேதத்தின் மூலம் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா? இன்னும் அதில் உள்ளவை போதனைகளை அவர்கள் ஓதியும் வருகின்றார்கள். அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. பயபக்தி உடையவர்களுக்கு மறுமையில் வீடே மேலானதாகும். நீங்கள் நல்ல விதமாக அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆனால் எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு தொழுகையையும் நிலைநிறுத்துகிறார்களோ அத்தகைய நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். நாம் சினாய் மலையை அவர்களுக்கு மேல் முகட்டை போல் நிறுத்தி அதை குலுக்கினோம். அப்போது அவர்கள் அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று எண்ணிய போது நாம் அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை சிந்தியுங்கள், நீங்கள் பயபக்தியுடையவராகலாம் என்று கூறினோம். உம் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள், மெய்தான், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. ஏனெனில் இது நினைவூட்டப்பட்டதனால் நிச்சயமாக இதனை மறந்துவிட்டு பராமுகமாக இருந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் யாருமே சொல்லாதிருக்கவும். அல்லது இணை வைத்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன் இருந்த எங்கள் மூதாதையர்களே, நாங்களோ அவர்களுக்கு பின் வந்த அவர்களுடைய சந்ததிகள், அந்த வழிகட்டோரின் செயலுக்காக நீ எங்களை அழித்து விடலாமா என்று கூறாதிருக்கவுமே. இதனை நினைவூட்டுகிறோம் என்று நபியே நீர் கூறுவீராக. அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு நம்மிடம் திரும்புவதற்காக நாம் நம் வசனங்களை இவ்வாறு விளக்கிக் கூறுகின்றோம். நபியே, நீர் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய வரலாற்றை ஓதி காட்டுவீராக. அவனுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், எனினும் அவன் அவற்றை விட்டு முற்றிலும் நழுவிவிட்டான். அப்போது அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்தான். அதனால் அவன் வழி தவறியவர்களில் ஒருவனாகிவிட்டான். நான் நாடியிருந்தால் நம் அத்தாட்சிகளை கொண்டு அவனை உயர்த்தி இருப்போம், எனினும் அவன் இவ்வுலக வாழ்வையே சதமென மதித்து தன்னுடைய இச்சைகளையே பின்பற்றினான். அவனுக்கு உதாரணம் நாயை போன்று. அதை நீர் விரட்டினாலும் நாக்கை தொங்கவிடுகிறது, அல்லது அதை நீர் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்கவிடுகிறது. இதுவே நம் வசனங்களை பொய்யெனக் கூறும் கூட்டத்தாருக்கு உதாரணமாகும். ஆகவே அவர்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறும் பொருட்டு இத்தகைய வரலாறுகளை கூறிக்கொண்டிருப்பீர்களாக, சொல்லி வருவீராக. நம்முடைய வசனங்களை பொய்யெனக் கூறிய மக்களின் உதாரணம் மிகவும் கெட்டதாகும். அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் எவருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர் நேர்வழியை அடைந்தவராவார். யாரை தவறான வழியில் விட்டுவிட்டானோ அத்தகையவர்கள் முற்றிலும் நஷ்டம் அடைந்தவர்களே. நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறமாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் மிருகங்களைப் போல் அவற்றை விட இன்னும் அதிகமாக வழிகேட்டில் இருக்கிறார்கள். இவர்கள்தான் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்களாவார்கள்.
அல்லாஹுவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பார்த்தியுங்கள். அவனுடைய திருநாமங்களில் தவறு இழைப்போரை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள். நாம் படைத்தவர்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள், அவர்கள் சத்திய வழியை காட்டுகிறார்கள், அதை கொண்டு நீதியும் செலுத்துகிறார்கள். எவர் நம் வசனங்களை பொய்யென கூறுகிறார்களோ அவர்களை படிப்படியாக அவர்கள் அறியாத வண்ணம் அழிவில் புகுத்தி விடுகிறோம். இவ்வுலகில் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றேன், நிச்சயமாக எனது திட்டம் மிகவும் உறுதியானது. அவர்கள் சிந்திக்கவில்லையா? நம் தூதராகிய அவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை. அவர் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரே அன்றி வேறில்லை. வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா? அவர்களுடைய மரண தவணை நெருங்கியிருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் சிந்திக்கவில்லையா? இவ்வேதத்திற்கு பின் இந்த விஷயத்தை தான் அவர்கள் ஈமான் கொள்ளப் போகிறார்கள். எவர்களை அல்லாஹ் தவறான வழியில் விட்டுவிடுகிறானோ அவர்களை நேரான வழியில் செலுத்த எவராலும் முடியாது. அவன் அவர்களை தவறான வழியிலேயே தட்டழியுமாறு விட்டுவிடுகிறான். அவர்கள் உம்மிடம் இறுதி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று வினவுகிறார்கள். நீர் கூறும், அதன் அறிவு என் இறைவனிடத்தில்தான் இருக்கிறது. அது வரும் நேரத்தை அவனை தவிர வேறு எவரும் வெளிப்படுத்த இயலாது. அது வானங்களிலும் பூமியிலும் பெரும் பழுவான சம்பவமாக நிகழும். திடுகூறாக அது உங்களிடம் வரும். அதை முற்றிலும் அறிந்து கொண்டவராக உம்மை கருதியே அவர்கள் உம்மை கேட்கிறார்கள். அதன் அறிவு நிச்சயமாக அல்லாஹ்விடமே இருக்கின்றது. எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அதை அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக. நபியே, நீர் கூறும், அல்லாஹ் நாடினால் அன்றினால் எனக்கே யாரொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொண்டிருப்பேன். அந்நிலையில் எவ்விதமான தீங்கும் என்னை தீண்டியிராது. நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும் நன்மாராயம் கூறுபவனுமே அன்றி வேறில்லை. அவனே உங்களை ஒரே மனிதரில் இருந்து படைத்தான். அவருடன் கூடி இணைந்து வாழ்வதற்காக அவருடைய துணைவியை அவரிலிருந்தே படைத்தான். அவன் அவளை நெருங்கிய போது அவள் இலேசான கர்ப்பவதியானாள். பின்பு அதனை சுமந்து நடமாடிக் கொண்டிருந்தாள். பின்பு அது பழுவாகவே அவர்கள் இருவரும் தம் இருவரின் இறைவனிடம், ரப்பே, எங்களுக்கு நீ நல்ல சந்ததியை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவரும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்ல குழந்தையை அவன் கொடுத்தவுடன் அவர்களுக்கு அவன் கொடுத்த காரியத்தில் தம் தெய்வங்களும் துணையென அவ்விருவரும் அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றனர். ஆனால் அல்லாஹ் இவர்கள் கற்பிக்கும் இணை துணைகளை விட்டு தூய்மையானவன். எந்த பொருளையும் படைக்க இயலாதவற்றையா இவர்கள் அல்லாஹுவுக்கு இணையாக்குகிறார்கள்? இன்னும் அவையோ அல்லாஹுவினாலேயே படைக்கப்பட்டவையாயிற்றே. அவை இவர்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய சக்தியற்றவையாக இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தியற்றவை. இந்த முஷ்ரிக்குகளை நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தாலும் உங்களை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது அழையாது வாய்மூடி இருப்பதும் உங்களுக்கு சமமேயாகும். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவையும் உங்களை போன்ற அடிமைகளே. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அவற்றை அழைத்து பாருங்கள், அவை உங்களுக்கு பதிலளிக்கட்டும். அவற்றுக்கு நடக்கக்கூடிய கால்கள் உண்டா, அல்லது அவற்றுக்கு பிடிப்பதற்குரிய கைகள் உண்டா, அல்லது அவற்றுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா, அல்லது அவற்றுக்கு கேட்கக்கூடிய காதுகள் உண்டா? நபியே, நீர் கூறும்,
நீங்கள் இணை வைத்து வணங்கும் உங்கள் தெய்வங்களை எல்லாம் அழைத்து எனக்கு தீங்கு செய்திட சூழ்ச்சி செய்து பாருங்கள், இதில் எனக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காதீர்கள் என்று. நிச்சயமாக என் பாதுகாவலன் அல்லாஹ்வே, அவனே வேதத்தை இறக்கி வைத்தான், அவனே நல்லடியார்களை பாதுகாப்பவன் ஆவான். அவனை அன்றி நீங்கள் அழைக்கும் தெய்வங்களால் உங்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய இயலாது. அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் இயலாதவையாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றை நேர்வழியின் பக்கம் அழைப்பீர்களானால் அவை கேட்க மாட்டார். நபியே, அவை உம்மை பார்ப்பது போல் உமக்கு தோன்றும், ஆனால் அவை உம்மை பார்ப்பதில்லை. எனினும் நபியே, மன்னிப்பை கைக்கொண்டு நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக. மேலும் அறிவீனர்களை புறக்கணித்துவிடும். ஷைத்தான் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை உம் மனதில் ஊசலாடச் செய்து தவறு செய்ய உம்மை தூண்டினால் அப்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. மெய்யாகவே அவன் செவியேற்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குள் ஷைத்தானிலிருந்து தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹுவை இணைக்கின்றார்கள். அவர்கள் திடீரென விழிப்படைந்து ஷைத்தானின் சூழ்ச்சியை காண்கிறார்கள். ஆனால் ஷைத்தான்களின் சகோதரர்களோ அவர்களை வழிகட்டிலேயே இழுத்துச் செல்வார்கள். அவர்கள் பாவத்தின் பாதையிலான தம் முயற்சியில் யாதொரு குறைவும் செய்ய மாட்டார்கள். நீர் அவர்கள் விருப்பப்படி அவர்களிடம் ஓர் அத்தாட்சியை கொண்டு வராவிட்டால் நீர் இந்த அத்தாட்சியை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்பார்கள். நீர் கூறும், நான் பின்பற்றுவதெல்லாம் எனக்கு என் இறைவன் வஹியின் மூலம் அறிவித்ததைத்தான். திருக்குர்ஆன் ஆகிய இது உங்கள் இறைவனிடம் இருந்து வந்த அறிவொளியாகவும் நேர் வழியாகவும் நல்லருளாகவும் இருக்கின்றது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு. குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள். அப்போது நிசப்தமாக இருங்கள். இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். நபியே, நீர் உம் மனதிற்குள் மிக பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனின் திருநாமத்தை தியானம் செய்து கொண்டு இருப்பீராக. அவனை மறந்துவிட்டிருப்போரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம். எவர்கள் உங்கள் இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை. மேலும் அவனுடைய புகழை கூறி துதித்துக் கொண்டும் அவனுக்கு சிரவணக்கம் சஜிதா செய்து கொண்டும் இருக்கின்றனர்.